அண்மைச்செய்தி அதிமுக பொதுக்குழு வழக்கு இறுதி விசாரணையானது தற்போது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இறுதி விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது, விவரங்கள் என்ன? அதிமுக வழக்குல இறுதி விசாரணை என்பது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அதே போல அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் தனிநபர் நீதிபதி அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாலும், அந்த உத்தரவினை எதிர்த்துதான் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல ஓ பன்னீர்செல்வம் இந்த வழக்கினை தொடுத்து இந்த வழக்கின் மீதான பல்வேறு கட்ட நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த இறுதி விசாரணை என்பது நேற்றும் இன்றும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி விசாரணையின் போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறார். அதில் குறிப்பாக அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கட்சியினுடைய பிற அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்திருக்கிறார்கள் என்றும், அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய தீர்மானமே தற்போது இல்லாமல் இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நீதிமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய தீர்மானங்கள் முன்வைக்கப்படாமல் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. அதே போல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான பதவிக்காலம் முடிவதற்கு 5 ஆண்டுகள் நிலவில் இருக்கக்கூடிய நிலையில பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு அவசரமாக அவர்கள் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இது சட்டவிரோதமானது என்ற ஒரு விஷயத்தை அவர் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2021 டிசம்பரில் நடந்த செயற்குழு தீர்மானங்களுக்கு ஒப்புதல் பெறக்கூடிய தீர்மானங்கள் ஏதும், 2022 நடந்த பொதுக்குழுவில் அதாவது June 23 அன்று நடந்த பொதுக்குழுவில் முன்வைக்கப்படவில்லை என்றும், அதற்கு மாறாக புதிய நிர்வாகிகளுடைய தேர்தல் அதே போல நியமனம் போன்றவை மட்டுமே தீர்மானமாக முன்வைக்கப்பட்டது என்பதும், இதனை கருத்தில் கொள்ளாமலேயே தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும், பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க கூடாது, அவர் அதற்கு பணி செய்ய தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சட்டமன்றம் மக்களவைத் தேர்தலில் விதிக்கப்படாத நிபந்தனைகள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலில் விதிக்கப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து நீதிபதிகள் ஓபிஎஸ் தரப்பு கருத்தினை கேட்டு வரக்கூடிய நிலையில அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த இரண்டு தரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் இறுதி தீர்ப்பினை எப்போது அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளிலும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிற அறிவிப்பின் வாயிலாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தரப்புக்கு தான் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் அவருக்கு சாதகமான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லை. எனவே இந்த வழக்கினை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் இருவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நீதிபதி எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்ற ஒரு விஷயம் என்று தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவா.